ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் தமிழ் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்த் டிப்ஸ் என்னென்னா, உடலுக்கு தீங்கு விளைக்கக்கூடிய மோசமான ஆரோக்கியமற்ற உணவுகள் என்னெல்லாம்னு. நாம் சாப்பிட்ற எல்லா வகையான சாப்பாடுமே ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வர ஃபுட்டு எல்லாமே பேக்கெட்டில் அடைக்கப்பட்டதாகவும் பதப்படுத்தப்பட்டதாகவும் ரொம்ப கெமிக்கல் ரசாயனம் சேர்ந்ததாகவுமே இருக்குது. இப்படிப்பட்ட உணவுகள் நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும். அதனால் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்கள் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த வீடியோவில் நான் ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்கள் என்னெல்லாம்னு சொல்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புக்கு ரொம்பவே தீங்கானது நமக்கு தெரியும். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரை கலந்த குளிர்பானங்களை நம்ம குடித்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கும். இது லோ கலோரின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அதிக அளவு தீங்கு விளைவிக்கக்கூடியதும் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம ஜூஸ் வகைகளை குடிக்கிறத விட்டுட்டு டீ, காஃபி அந்த மாதிரி குடிக்கலாம், அல்லது கிரீன் டீ குடிக்கலாம், அல்லது லெமன் கலந்த சோடா பானங்களை குடிக்கலாம். மைதா கலந்த உணவுப் பொருட்களை நம்ம அறவே தவிர்க்கணும். ஏன்னா மைதா கலந்த உணவுப் பொருட்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியது. மைதா கலந்த உணவுப் பொருட்களான பீஸா, பர்கர், பரோட்டா இந்த உணவுகளை நம்ம வந்து அறவே தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக கோதுமையில் செஞ்ச சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு எடையும் குறையும், அதே மாதிரி ஆரோக்கியமும் அதிகரிக்கும். வெஜிடபிள்ஸ் ஆயிலான கார்ன் ஆயில், காட்டன் சீட்ஸ் ஆயில், கெனோலா ஆயில், சோயாபீன் ஆயில் இந்த வகையான ஆயிலை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த வகையான ஆயிலில் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் அதிக அளவில் இருக்குது. இது நம்ம உடம்புல உள்ள கொழுப்பை அளவுக்கு அதிகமாக அதிகரித்து இதயத்தை கூட பாதிக்கிற அளவுக்கு வரும். அதனால் இந்த வகையான ஆயிலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில், அவகேடோ ஆயிலை யூஸ் பண்ணலாம். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய ஆரோக்கியமற்ற உணவுனா அது ரொட்டி துண்டுகள், கேக் வகைகள், பிஸ்கட் வகைகள் தான். ஏன்னா இந்த வகை எல்லாமே மைதா தான் முழுக்க முழுக்க கலந்துருப்பாங்க. மேலும் இதில் வந்து வெள்ளை சர்க்கரை அதிகமாக சேர்த்துருப்பாங்க, கொழுப்பும் அதிகமாக சேர்த்துருப்பாங்க. இதில் நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் துளி கூட இல்லை. மாறாக இதில் அளவுக்கு அதிகமான கலோரியும் அளவுக்கு அதிகமான கொழுப்பு சத்தும் தான் இருக்குது. அதனால் இதை சாப்பிட்றத நம்ம அறவே தவிர்க்கணும். மேலும் இது உடல் எடையை அதிகரிக்க செய்யும். உருளைக்கிழங்குல நம்ம உடம்புக்கு தேவையான ஸ்டார்ச் இருக்குது. ஆனால் உருளைக்கிழங்குல செஞ்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, பொட்டேட்டோ சிப்ஸை நம்ம அறவே தொடக்கூடாது. ஏன்னா இதில் கலோரி வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறனால இதை சாப்பிட்றதுனால நம்மளோட உடல் எடை அளவுக்கு அதிகமாக அதிகரிக்குது. மேலும் நம்ம உடலுக்கு இது தீங்கு விளைவிக்குது. ஏன்னா இதில் வந்து கார்சினோஜீனிக்னு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உயிர்கொல்லியான புற்றுநோயை வரவழைக்க செய்யும். அதனால் இந்த வகையான உணவுகளை சாப்பிட்றத அறவே தவிர்த்துருங்க. உருளைக்கிழங்கை பொறிக்கிறதுக்கு பதிலாக வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பொதுவாகவே கொழுப்பு குறைவான தயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைப்போம். ஏன்னா இதில் கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும், கலோரி கம்மியாக இருக்கும்னு. ஆனால் இது முற்றிலும் தவறு. ஏன்னா பாலில் இயற்கையாகவே உள்ள கொழுப்பு சத்து நம்ம உடம்புக்கு அவசியம். அந்த கொழுப்பு சத்தை இதில் அறவே நீக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமற்றது. மேலும் இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்காக இதில் அளவுக்கு அதிகமான வெள்ளை சர்க்கரையை சேர்த்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமானது. அதனால் இதை தவிர்த்துட்டு வீட்டிலே கிடைக்கிற பால், தயிர், மோர் குடிக்கிறதே ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் அளவுக்கு அதிகமான சர்க்கரையும் அளவுக்கு அதிகமான கலோரியும் இருக்குது. அதனால் இதை நம்ம தொடர்ந்து எடுக்கிறது மூலம் நம்ம உடம்புல உள்ள வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. மேலும் இது நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியமற்றது. இதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்லாம். மேலும் இதில் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். மைக்ரோவேவ் பாப்கார்னில் டை அசிடைல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இது நம்ம உடம்புல உள்ள முக்கிய உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய செல் படலத்தை தீங்கு விளைவிக்குது. மேலும் இந்த மைக்ரோவேவ் பாப்கார்னை சாப்பிட்டா நுரையீரலில் பெரும் பாதிப்பை உண்டாக்கி சுவாசிப்பதிலையும் பிரச்சனை சந்திக்க வைக்கும். அதனால் மைக்ரோவேவ் பாப்கார்னை அறவே தவிர்த்துருங்க. சிக்கன் நகட்ஸ். சிக்கன் நகட்ஸில் டைக்ளிசரைடு, கேராஜெனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. இந்த கெமிக்கல் உணவுகளை வந்து பதப்படுத்தும் போது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த கெமிக்கல் நிறைஞ்ச சிக்கன் நகட்ஸை நம்ம அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அது பாழாக்கிரும். சைனீஸ் வகை உணவான நூடுல்ஸில் அதோட சுவையை கூட்டுறதுக்காக மோனோசோடியம் சேர்த்துருப்பாங்க. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றது மூலம் நம்மளோட உடல் எடை அதிகரிக்கும். மேலும் ஒற்றை தள்ளவலியும் வரக்கூடும். முக்கியமாக எண்ணெயில் பொறிச்ச உணவுப் பொருட்களை நம்ம அறவே தவிர்த்துடணும். ஏன்னா இது உடல் பருமனை அதிகரிக்க செய்யும். மேலும் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது இது இதயத்திற்கு செல்லக்கூடிய தமனிகளை அடைத்து இதய நோய்க்கும் வழிவகுக்கும். அதனால் இந்த வகையான உணவுகளை நீங்கள் கொஞ்சமாக தவிர்த்துருங்க.